வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம உலக நியதியை பார்க்க போகிறோம். அதாவது நார்மலாக 2 digit நம்பர் 3 digit நம்பரை ஸ்கொயர் பண்ணுறது எப்படி, எல்லோரும் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, க்யூப் ரூட்டை ஈஸியாக எப்படி ஃபைன் பண்ணுறது, ஸ்கொயர் ரூட்டை எப்படி ஈஸியாக ஃபைன் பண்ணுறது, எல்லோரும் யூஸ் பண்ணுற மெத்தட் தான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். இது புது ட்ரிக்கோ இல்லை ஒரு அதிசய ட்ரிக்கோ அப்படிலாம் கிடையாது. ஸோ நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறத உலக நியதியை நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ எல்லாருமே இந்த மெத்தட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 100ல் 10 பேர் மைண்ட்லேயே வந்து வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோன்னே கம்ப்யூட்டர் மாதிரி கால்குலேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. மற்ற 90 பேருமே இந்த மாதிரி தான் போடுறான். பட் இந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டரில் போடுறான் பார்த்தீங்களா, அதை நீங்கள் நார்மலாக எழுதியே அந்த ஸ்பீடுக்கு போடலாம் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கம்ப்யூட்டரில் இல்லை, மைண்டில். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 3 விஷயம் இதில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஹவு டு ஸ்கொயர் அ நம்பர், ஸ்கொயரில் எப்படி பண்ணுவது. நான் இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் 3 digit வரையும் ஸ்கொயர் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா 4 digit 5 digitலாம் வந்து பார்க்குறதும் வேஸ்ட்டு. எக்ஸாமில் நமக்கு மேக்ஸிமம் 3 digit ஸ்கொயர் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகேவா? நேற்று யாரோ கமெண்டில் போட்டிருந்தீங்கன்னா அப்படி சொன்னதுமே, சிலாயிசம் வந்து வரவே வராது எஸ்பிஐலன்னு. ஒவ்வொரு சிலாட்டுக்கு ஒவ்வொன்று கேட்குறான், சிலாயிசம் மேபி வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிலாயிசம் படிச்சுக்கோங்க, விட்டு போயிடாது, படித்தா தப்பு இல்லையே. ஓகே, அடுத்து ஸ்கொயர் ரூட் எப்படி ஈஸியாக ஃபைன் பண்ணுறது, கியூபிக் ரூட் எப்படி ஈஸியாக ஃபைன் பண்ணுறது இப்படி நான் சொல்லித்தர போகிறேன் மக்களே. ஓகேயா? ஸோ ரெடியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் 1 to 50 square வரையும் கண்டிப்பாக படித்தே ஆகணும். 1 to 15 cube வரை கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பேசிக் விஷயம் ஒரு பேங்கிங் அஸ்பிரண்ட்டுக்கு. இதை கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நார்மலாக நம்ம பசங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, எக்ஸாமில் போய் ரஃப் ஷீட்டை வாங்கிட்டு 1 to 50 square வரை எழுதுவாங்க, 1 to 15 cube வரை எழுதுவாங்க. இதை தாண்டி ஏலியன் லெவலில் சில பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 வட்டத்தை சீட்டிங்க்கு முன்னாடியே போட்டு 8 8 ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. சரியா? எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 10 9 பேர் கேட்டுருப்பாங்க, 8 பேர்லேயே ஃபில் பண்ணி தப்பு விட்டுருவாங்க. ஸோ ஏபிசிடிக்கு லெட்டர் கொடுப்பாங்க, நம்பர் கொடுப்பாங்க. இந்த வேலையே வேணாம், நம்ம மக்கப் பண்ணிக்க போகிறோம். ஒரு வேளை உனக்கு மக்கப் பண்ணிக்க முடியல, நான் சொல்லிட்டு இருக்க வேணா யூஸ் பண்ணிப்பார். அடிக்கடி நம்ம கரெக்ட் நம்ம அழகை ரசிப்போம், போய் கண்ணாடியை பார்த்துக்கிட்டே நிற்பீங்க, தலை செதிக்கிட்டே இருப்பீங்க. கண்ணாடி பக்கத்தில் ஒரு சார்ட்டில் வந்து 50 square எழுதி வச்சிரு. நீ வந்து படிக்கணும்னு போகாத, தலை செய்வணும்னு போ, கண்டிப்பாக உனக்கு மனப்படாயிரும். ஓகே? ஸோ போயிடலாமா? கான்செப்டில் எல்லாம் போதும் போதும் போதும். இப்போ ஒரு ஸ்கொயர் எப்படி, ஒரு 2 digit நம்பர் எப்படி ஸ்கொயர் ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா, இப்போ 88 square கேட்குறாங்க. சரியா? நிறைய பேர் வந்து மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி போடுவீங்க, வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க. நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இது எல்லாருமே யூஸ் பண்ணுற கான்செப்ட், ட்ரிக்கெல்லாம் கிடையாது. 88 எழுதிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணி 64 போடுங்க, அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணி 64 போடுங்க. ஓகேயா? புரியுதா நான் சொல்கிறது? ஃபஸ்ட்டு இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி கீழே எழுதியிருக்கேன், இதை ஸ்கொயர் பண்ணி கீழே எழுதியிருக்கேன், இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 88 = 64. அந்த வேல்யூவை டபுள் ஆக்கி கீழே போடுங்க. ஃபஸ்ட்டு ரோல் என்ன செஞ்சோம்னா, இதை ஸ்கொயர் பண்ணி இங்கே போட்டோம், இதை ஸ்கொயர் பண்ணி இங்கே போட்டோம். அடுத்த ரோல் என்ன பண்ணுறோம்னா, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதோட டபுள் வேல்யூவை கீழே போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 88 = 64 டபுள் ஆக்கணும்னா 128, கரெக்டாக 128. ஸோ அதை இங்கே கீழே போட போகிறோம். என்ன சார் இங்கே ஒன்று விட்டு போடுறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். எல்லா சம்பளையுமே ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு, மல்டிப்ளிகேஷன்லாம் ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு இங்கிட்ட எழுதுவீங்களே, அது மாதிரி எத்தனை டிஜிட் வந்தாலும் இங்கே ஒரு கேப்பை விட்டுட்டு இங்கே எழுதுங்க. அடுத்து அப்படியே ஆட் பண்ணிடுங்க. 4 8 + 6 = 14, இங்கே 1 போயிடும். 7 6 + 1 = 7. சிம்பிள். ஓகேயா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சமஸ்பீடாக போடுவீங்க. எந்த சம்மா இருந்தாலும் நம்ம அப்போயே போட்டு பார்த்துக்கலாம். முன்னாடியே ஸ்கொயர் எழுதி வச்சு இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி போட்டுக்கோங்க. அடுத்து வேறு நம்பருமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னே. இப்போ வந்து எந்த நம்பர்னாலும் இப்படி போடலாம். ஏன்னா நார்மலாக வேதிக் மேக்ஸ் வந்து 50 வரை ஒரு மாதிரி பண்ணுவீங்க, 75 வரை ஒரு மாதிரி பண்ணுவீங்க, 100 தாண்டா ஒரு மாதிரி பண்ணுவீங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி. எந்த நம்பருக்குனாலும் 2 digit நம்பருக்கு இது அப்ளை ஆகும். ஓகேயா? 3 digit அப்ளை ஆகும். இப்போ பாருங்கள், அடுத்து போடுறேன். ஒரு 78 போடுவோமா? 7 square 49, 8 square 64. போட்டேன்னா இதை ஸ்கொயர் பண்ணிங்க போட்டேன், இதை ஸ்கொயர் பண்ணிங்க போட்டேன். இப்போ என்ன செய்யணும் அடுத்து? இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறோம். 8 7 = 56. அதோட டபுள் வேல்யூ தானே கீழே போடணும். ஸோ 8 7 = 56 = 112. அதோட டபுள் வேல்யூவை 112 போகிறேன். இங்கே ஒரு ஃபேக்டர் விட்டுருவோம். ஸோ 4 8 10 6 0 8 4. கிளியராக எல்லாருக்குமே? சில சமயம் கேட்கலாம், சார் இப்போ ஒரு வேளை இங்கே 3 இருந்துச்சு, இங்கே சிங்கிள் டிஜிட்டாக போடுவீங்களான்னு கேட்பீங்க. இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 63 இருக்குதுன்னு வச்சுக்கோ. சரியா? 3 square 9 6 square 36 போடக்கூடாது. இதை நம்ம என்ன செய்யணும்னா, 3 square = 09 போடணும்.
டபுள் டிஜிட்டாக தான் போட்டுக்கிறீங்க. அடுத்து 6 3s are 18, அதோட டபுள் வேல்யூ என்னது 36. ஒரு ஃபேக்ட்ரி விட்டு 36 எழுதுனா அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன், 9 6 9 3. கிளியரா? சிம்பிளாக இருக்கும், எல்லா சமக்குமே அப்ளை ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது எல்லாருமே யூஸ் பண்ணுற மெத்தடு, இது புது உலகளாவிய ட்ரிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை பார்க்கும்போது ஏ செம்மையாக இருக்கேடா, நம்ம 50 ஒரு மாதிரி போட்டோம், 75 ஒரு மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம், 100 ஒரு மாதிரி பண்ணுவோம்னு. இது சப்ப ட்ரிக்கு என்னன்னா, a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமா, அதை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர், இது 2ab வேல்யூ, அவ்வளோதான். ஏ ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், பி ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், 2ab போட்டிருக்கேன். நமக்கு வந்து 2 × 6 6 × 2 12 12 3 36 பண்ணுறது கொஞ்சம் வலிக்கும். நான் அதனால தான் அதை 2ab சொல்லாமல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதோட டபுள் வேல்யூவை இங்கே போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ கிளியரா மக்களே, 3 digits சொல்லுவாப்ப? ஓகே, கண்டிப்பாக கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா சமக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்களேன், 124, அதாவது 88 டபுள் டிஜிட் பார்க்கும்போது நம்ம இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பரை சிங்கிள் சிங்கிளாக பிரிச்சுக்கிட்டோம், கரெக்டாக. இப்படி ட்ரிபிள் டிஜிட் வரும்போது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு ரெண்டு நம்பரும் ரைட் சைடு ஒரு நம்பரும். ஃபார் எக்ஸாம்பிள், 124 இருக்குன்னா 12 ஸ்கொயர் 144, 4 ஸ்கொயர் 16. அடுத்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 4s are 48, அடுத்து 48 டபுள் ஆக்கணும்னா 96. ஸோ அது அப்படியே நான் ஒரு டிஜிட் இங்கே விட்டுட்டு இங்கே 96 போடுறேன். ஸோ 6 7 3 1 5, அவ்வளோதான், சிம்பிள். சரியா? நீங்கள் வந்து ரொம்ப விகாரமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தடு பார்க்கக்கூடாது, கரெக்டாக. அதனால தான் நம்ம மக்கள் வந்து மைண்டு டிஸ்டர்ப் ஆகுறது. எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடை பாட்டு போயிடு, எல்லா 3 digits நீ இதான் பண்ண போகிற, எல்லா 2 digits இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிற, உனக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நீ வெக்ஸாக மாட்டேன், அதுக்காக தான் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வேறு நம்பர் போடுவோமா? புரிஞ்சா? டபுள் டிஜிட்டாக இருக்கும்போது சரிசமமாக பிரிச்சுக்கோங்க, ட்ரிபிள் டிஜிட்டாக இருக்கும்போது லெஃப்ட் சைடு ஏவை வந்து 2 digits பியை 1 digit எடுத்து ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கொயர் ரூட்டை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்கொயர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரியா? இப்போ 3 ஸ்கொயர் 9 முடியும், 4 ஸ்கொயர் 16 6 முடியுது, 5 ஸ்கொயர் 25 5 முடியுது, 6 ஸ்கொயர் 36 6 முடியுது, 7 ஸ்கொயர் 49 9 முடியுது, 8 ஸ்கொயர் 64 4 முடியுது, 9 ஸ்கொயர் 1 முடியுது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கியூப்லேயுமே எது இதில் முடியுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 5 cube 125 5 முடியுது, 6 cube 216 6 முடியுது. இந்த மாதிரி எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க மக்களே. ஓகே ஓகே, அடுத்ததாக இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்கொயர் பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எப்பயுமே ஸ்கொயர் ரூட் ஃபைட் பண்ணுறது சிம்பிள். அது எப்படின்னா, இப்போ ரூட் ஆஃப் 361 இருக்கா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ரூட்டை பார்த்ததும் அதோட லாஸ்ட் டிஜிட்டை பாருங்கள், 1 இருக்கு. அப்போ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 1 அப்படின்னு முடியும்னு நீங்கள் இதை செக் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸில் தான் ஸ்பீடு வரும். நான் இப்போ சொல்லிடுவேன் டக்குன்னு, 1 முடியும் 9 முடியும்னு சொல்லி, ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், 1 முடியும் 9 முடியும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த ஒரு டிஜிட்டை ஸ்கிப் பண்ணிடணும். எப்பயுமே ஸ்கொயர் ரூட் பார்க்கும்போது லாஸ்ட் டிஜிட் பார்த்த பிறகு அது பக்கத்தில் உள்ள ஒரு டிஜிட்டை விட்டுருங்க. அடுத்து என்ன இருக்குது, 3 இருக்குது. சரியா? 3 நம்பர் எந்த ஸ்கொயருக்குள்ளே வரும்னு பாருங்கள், 3 நம்பர் எந்த ஸ்கொயருக்குள்ளே வரும்னு பாருங்கள். சரியா? 1 ஸ்கொயர் கரெக்டாக. 2 ஸ்கொயர் போட்டேன்னா 4 போயிடுது, அப்போ நான் 2 எடுக்கக்கூடாது, கரெக்டாக 1 ஸ்கொயர்னு தான் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 9 பிரித்தேன், இந்த நம்பரை அடித்தேன், எனக்கு நான் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணேன்னா அதோட ஆன்சர் இந்த நம்பரை தாண்டி போகக்கூடாது. நல்லா புரியுதா? நான் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் அந்த நம்பருக்கு வர ஆன்சர், ஃபார் எக்ஸாம்பிள், 1 ஸ்கொயர்னா 1 இந்த நம்பரை தாண்டி போகல, 2 ஸ்கொயர்னா 4 அப்போ இந்த நம்பரை தாண்டி போயிடுது. ஸோ நான் அந்த 2 ஸ்கொயரை பார்க்க மாட்டேன், நான் என்ன செய்வேன்னா 1 ஸ்கொயர் அதை தாண்டி போகல. ஸோ அந்த 1 எடுத்து இங்கே போட்டுடுறேன், இங்கே போட்டுடுறேன். அப்போ எல்லாருமே இப்படி தான் செய்வாங்க. 1 இது 11 ஸ்கொயராக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 19 ஸ்கொயராக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. அடுத்து நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பயுமே மிடில் வேல்யூ 5 வர வேல்யூலாம் எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், 15 25 35 இந்த மாதிரி மிடில் வேல்யூ 5 வச்சு முடியும் பார்த்தீங்களா. இந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கே தெரியும்ல, இப்போ 25 ஸ்கொயர்னா என்ன, 5 ஸ்கொயர் 25 அப்படின்னு எழுதுவீங்க. இந்த நம்பரோட அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவீங்க, 2 × 3 6. இப்போ வந்து 55 ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர்னா 25, இதுக்கு நெக்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவோம், 5 × 6 30. அதை மாதிரி எனக்கு இந்த இடத்துல 15 ஸ்கொயர்னா என்னன்றது தெரியும். 15 ஸ்கொயர் என்ன, 5 ஸ்கொயர்னா 25, 1 × 2 2,
225. அப்போ எப்பயுமே நான் மிடில் வேல்யூ வந்து மைண்ட்லே கால்குலேட் பண்ணி பார்ப்பேன். அந்த மிடில் வேல்யூவோட இந்த நம்பர் அதிகமாக இருந்தால் அதிகமாக உள்ள நம்பரை ஸ்கொயர், அதோட ஸ்கொயர்னு சொல்லுவேன். இந்த நம்பர் மிடில் வேல்யூவோட இந்த நம்பர் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்கொயர்னு சொல்லுவேன். புரிஞ்சா மக்களே? எல்லோரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப இந்த சமயம் போட்டு காட்டுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது கிளியராக எல்லாருக்கும்? அப்போ இது 19 ஸ்கொயர் தான் இந்த 361. கிளியரா? இப்போ பாருங்களேன், 1936க்கு பண்ணுவோமா? 1936 6ன்றது எதில் முடியும்? இங்கே பாருங்கள், 4ல முடியுது, 6ல முடியுது. ஸோ 4 இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி எழுதிக்குவோம், 4 6 அப்படின்னு நான் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்வோம்? ஒரு நம்பரை விட்டுருவோம், ஸ்கிப் பண்ணிட்டு எந்த ஸ்கொயர் பண்ணால் இந்த நம்பரை தாண்டி போகாதுன்னு பாருங்கள். எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் இந்த டபுள் டிஜிட் நம்பரை தாண்டி போகாதுன்னு பாருங்கள். 4 கரெக்டாக, ஏன்னா 5 ஸ்கொயர் போட்டோம்னா 19 தாண்டி 25 போயிடுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 4ன்றது தான் எடுக்கணும். ஸோ இது 44ஓட ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை 46ஓட ஸ்கொயராக இருக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்டில் கால்குலேட் பண்ணுவேன். நமக்கு தானே 45ஓட வேல்யூ தெரியும்ல. 45னா என்ன வரும்? 5 ஸ்கொயர் 25, 4 × 5 20. ஸோ 20 25. அப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா மிடிலை விட அதிகமாக, இந்த நம்பரை விட அதிகமாக போகுது. கரெக்டாக நல்லா கவனிச்சுக்கோங்க. 45 மிடில் டிஜிட் எடுத்து பண்ணுறேன், அது என்ன ஆகுதுன்னா இந்த நம்பரை விட அதிகமாக போயிடுது. அப்போ கண்டிப்பாக நான் என்ன செஞ்சிருவேன்னா 44 தான், இதோட ஸ்கொயர் வேல்யூ தான் 1936 ஃபைன் பண்ணிடுவேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிடில் டிஜிட் எடுத்து பண்ணுறேன், அந்த நம்பரை காட்டிலும் அதிகமாக இருந்தால் பெரிய ஸ்கொயர் எடுக்கணும், அந்த நம்பரை காட்டிலும் இங்கே உள்ளது கம்மியாக இருந்தால் சின்ன ஸ்கொயர் இருக்கணும். அப்போ இந்த மிடில் டிஜிட் நான் பார்க்கும்போது இந்த நம்பரை காட்டிலும் இது கம்மியாக இருக்குன்னா மிடில் வேல்யூ எடுத்து போட்டு போயிட்டே இரு. இதுதான் ஷார்ட்கட்டு. இதை வந்து நீங்கள் இதை கூட நீங்கள் மைண்ட்லே போடலாம்யா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு பார்ப்பேன். இப்போ பாரு, 1 இருக்கா? அப்போ 1 முடியும், 9 முடியுன்றுவேன், இதை விட்டுருவேன். 79 எந்த ஸ்கொயரில் வரும்னு பார்ப்பேன். கரெக்டாக 79 எந்த ஸ்கொயரில் வரும்? 8ல வரும். ஸோ 81 89 அப்படின்னு பார்ப்பீங்க. கரெக்டாக? ஸோ 81 89 பார்ப்பீங்க. இப்படி பார்த்து நம்ம என்ன செய்வோம்? இந்த மிடில் நம்பர் 85 ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். அப்போ 72 25 வருமா? ஏன்னா 5 ஸ்கொயர் 25, 18 × 9, இதோட நெக்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டால் 72. இந்த நம்பரை காட்டில் இது எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. அப்போ 89 ஸ்கொயர் தான் இந்த வேல்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா நான் சொல்கிறது? நம்ம மிடில் டிஜிட் கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரோட இதை கம்பேர் பண்ணுறோம். இதை விட இது பெருசாக இருந்தால் பெரிய நம்பர் ஸ்கொயர்னு எடுக்கணும். இந்த மிடில் டிஜிட்டோட இது சிறுசாக இருந்தால் சின்ன நம்பர் ஸ்கொயர்னு எடுக்கணும் மக்களே. அவ்வளோதான், கிளியராக எல்லாருக்குமே? ஸோ முடிஞ்சு அடுத்து நம்ம கியூப் ரூட் எப்படின்னு பார்ப்போம். கியூப் ரூட்டு ஈஸி, கவனிச்சுக்கோங்க. ஸோ கியூப் ரூட் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 17576 இருக்கா? 6. எந்த நம்பரை கியூப் பண்ணால் 6ன்றதில் முடியுதுன்னு பாருங்கள். ஸ்கொயரில் தான் டபுள் டிஜிட் வரும், இதெல்லாம் சிங்கிள் டிஜிட் தான், நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதாவது இப்போ 6ன்னு முடிஞ்சால் நம்ம 4ஐயும் செக் பண்ணும், 6ஐயும் செக் பண்ணி பார்க்கணும். பட் இதில் அப்படி கிடையாது, 6ன்றது 6ல மட்டும்தான் முடியும். ஸோ ஃபஸ்ட் என்ன செஞ்சிடறேன், அது வந்து 6ல முடியுதா? அப்போ கண்டிப்பாக என்ன வரும்? இப்படி வரும்னு போட்டுருவீங்களா? 6 cube தானே 6ல முடியுது. ஸோ நான் 6ன்னு எழுதி வச்சிடுறேன். அந்த இதில் பார்த்தோம்ல, இப்போ 2 ஸ்கொயர் தான் 4 முடியுதுன்னா 4ன்னு பார்த்தோடனே நம்ம இப்படி பிரித்தோம், 2 வரலாம் இல்லை இங்கே 8ன்னு வரலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 6ன்னு முடியறது 6 cube 6 போட்டேன். அதில் சிங்கிள் டிஜிட்டை கேன்சல் பண்ணோம், இதில் டபுள் டிஜிட்டை கேன்சல் பண்ணுறீங்க. சரியா? இதில் டபுள் டிஜிட்டை கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிட்டு முன்னாடி ஒரு நம்பர் பார்த்தீங்க, இருக்கீங்க, 2 டிஜிட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? எந்த நம்பரை கியூப் பண்ணால் இதை தாண்டி போகாமல் இருக்கோ அதை போடுங்க. ஓகேயா? எந்த நம்பரை கியூப் பண்ணால் இதை தாண்டி போகாமல் இதுக்கு முன்னாடி இருக்கோ அதை போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 4 cubenா 64, இதை தாண்டி போயிடுது, என்னால் 4 எடுக்க முடியாது. 3 cubenா 27, இதை தாண்டி போயிடுது, 3 எடுக்க முடியாது. 2 cubenா 8, தாண்டி போகுதா? இல்லை. அப்போ 226 cube தான் இந்த வேல்யூ. கிளியராக எல்லாருக்குமே? ஸோ கியூப் கூட ஈஸி, ஸ்கொயர் தான் நீங்கள் டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கணும். கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ 4096 இருக்குது, அதை பார்ப்போமா. இப்போ 6ன்னு முடியுதுன்னா இங்கே என்ன இருக்குது? 216 தான் முடியாது, 6. ஸோ 6 போட்டாச்சு, 2 நம்பரை விட்டேன். விட்ட பிறகு 4 கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன், 1 cube தான். ஏன்னா 2 cube பண்ணோம்னா இதை தாண்டி போயிடுது. அப்போ நான் என்ன செய்வேன்? 1 cube பண்ணால் தான் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ 1
ஸோ 16 cube வேல்யூ தான் இது. கிளியராக இல்லை மக்களே, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது ட்ரிக்கு, பெரிய ஷார்ட்கட்லாம் இல்லை, எல்லா மக்களும் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணுறத நான் உங்களுக்கு வீடியோவாக கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வந்து நான் பெரிய இவன், டிஜிட்டலைஸாக தான் பண்ணுவேன், நான் டிஜிட்டல் கால்குலேட்டரை மைண்டே ஒரு கால்குலேட்டர்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஏன்னா அந்த ஸ்கொயர்லாம் டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட்லாம் வந்தபோது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நான் நடத்தியிருக்கேன்ல, சரியா, நான் நடத்தியிருக்கேன்ல, உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ வந்து நான் இப்போ கொடுக்குறேன், ஒரு 3 value கொடுக்குறேன். நீங்கள் அதை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு 37 square கண்டுபிடிச்ச எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து 144 square கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து 154. இந்த 3 value நான் சொன்ன ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் தான் கெத்து. ஸோ நீங்கள் பிகினர் அப்படி இப்படின்லாம் வருத்தப்பட வேணாம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து 1 to 50 square சார்ட்டில் எழுதி ஒட்டி வச்சுக்க, 1 to 15 square சார்ட்டில் எழுதி கண்ணாடி பாத்திரம் ஒட்டி வச்சுக்க. இது மட்டும் கிடையாது, உனக்கு சிலாயிசமில் நெய்தர்னார் குழம்புது, எம்ஓடியில் எய்தரார் குழம்புது, இப்படி எதுனாலுமே கண்ணாடி பக்கத்தில் நீ ஒட்டி வச்சுக்க, கண்டிப்பாக உனக்கு மனப்பாராயிரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஐபிஎஸ் கேட் ஒரு லிங்க் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மக்களை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.